அனைவருக்கும் வணக்கம். போலீஸ் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வாழ்த்துக்கள். உங்களுடைய கனவு காக்கி அப்படின்றது நிறைவேறியிருக்கு. பயிற்சி பெற்று, மிகச்சிறப்பாக பயிற்சி பெற்று இந்த சமூகத்துக்கு மிகச்சிறந்த பணியாற்ற காத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இதில் வாய்ப்பை இழந்தவர்கள் உண்மையிலே எல்லாருமே கடின உழைப்பு தான். வெற்றி பெற்றலாம் சாதாரண விஷயம் கிடையாது. மிகப்பெரிய போட்டி, அதிகமான மதிப்பெண் பெற்று, முழு உடற்பயிற்சி செய்து, முழுமையான அந்த ஃபிசிக்கலில் ஃபுல் ஸ்டார் எடுத்து வெற்றி பெற்றுக்கிறீங்க. மிகப்பெரிய விஷயம் இது, சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா போலீஸ் எக்ஸாமுக்கே கான்ஸ்டபுளுக்கே இவ்வளவு போட்டிகள் நிறைய ஆயிடுச்சு. இவ்வளவு போட்டிகள்லையும் வெற்றி பெற்று இன்றைக்கு உங்களுடைய கனவை நிறைவாக்கியிருக்கிறீங்க. அனைவருக்குமே வாழ்த்துக்கள். குறைந்த மதிப்பெண்களில், சரிங்களா, 0.5 ஒரு மதிப்பெண்களில் வாய்ப்பை இழந்தவர்கள் உடனடியாக மனம் தளர வேணாம். அடுத்த முயற்சியில் நீங்கள் ஈடுபடுங்க. விரைவில் சப் இன்ஸ்பெக்டருக்கான நோட்டிஃபிகேஷன் வருது, போலீஸ் எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் வருது. இது எப்போ நோட்டிஃபிகேஷன் வருது அப்படி தயவு செஞ்சு தேடிக்கிட்டே இருக்காதிங்க, படிங்க. அடுத்த ஸ்கூல் புக்கை இப்போ வெற்றி பெற்றிருக்கிற எல்லாருமே முதல் முயற்சியில் வென்றவர்கள் இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு சிலர் தான் முதல் முயற்சியில் வெற்றி பெற்றவர்கள் இருப்பாங்க. கண்டிப்பாக எல்லாருமே, நிறைய பேர், கிட்டத்தட்ட 80% மேற்பட்டவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மிகப்பெரிய போராட்டம், ஒவ்வொரு 2-3 தேர்வுகளில் வெற்றி வாய்ப்பை இழந்தவங்களாக இருப்பாங்க. 1 mark 2 mark லாஸ்ட் இயரில் நடந்த அந்த போலீஸ் செலெக்ஷனில் விட்டுருப்பாங்க. அவ்வளோ போராட்டங்களுக்கு பின்னாடி தான் இந்த வெற்றியை இன்னைக்கு கையில் பெற்றிருப்பாங்க. அதனால் தோல்வின்னு சொல்ல முடியாது. உங்களுடைய வாய்ப்பை இழந்தவர்கள், சரிங்களா, 1 mark 2 mark உங்களுக்கான அந்த கனவு காக்கியை, வாய்ப்பை தவறவிட்டவர்கள் அடுத்த முயற்சிக்கு ரெடியாகுங்க. அடுத்து எதையுமே நீங்கள் பார்க்க வேணாம். ஸ்கூல் புக்ஸை 6th to 12th வரைக்கும், போலீஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னா 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ் அண்டு மேக்ஸ் கூட நீங்கள் ஓரளவு சைக்காலஜி தான் அதிகமாக வரும். மேக்ஸ் தமிழுமே வந்து பார்த்தீங்கன்னா 10th வரைக்கும் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா 5 questions வரும், எஸ்ஐ எக்ஸாம்னா 10 questions வரும். அப்போ இந்த புக்ஸை வாங்கி வரி வரியாக எல்லா பாடத்தையுமே படிங்க. தயவு செஞ்சு போலீஸ் எக்ஸாமுக்கு சிலபஸ் வச்சுக்கிட்டுலாம் படிக்காதீங்க. சிலபஸ் கண்டிப்பாக உண்மையிலேயே கிடையாது. தயவு செஞ்சு சொல்கிறேன், என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. சிலபஸ் அப்படின்றதே கண்டிப்பாக கிடையாது. யாராவது உங்களை சிலபஸ் மட்டும் படி அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு கூப்பிட்டு எந்த பாடம் சிலபஸில் வரும், எந்த பாடம் சிலபஸில் வராதுன்னு கேளுங்க. யாராவது ஏன் கூட நீங்கள் கேள்வி கேட்கணும்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். யாராவது நாங்கள் சிலபஸ் இல்லைன்னு சொல்கிறீங்களே, ஏன் நான் விளக்கம் கொடுக்குறேன். உண்மையிலேயே தான், சிலபஸ் கண்டிப்பாக கிடையாது. 6th to 10th வரைக்கும் எதை வேண்டுமானாலும் கேள்வி கேட்பாங்க. வேர்ல்டு ஈவெண்ட்ஸ் படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜாக்ரஃபியில், வேர்ல்டு ஜாக்ரஃபிலாம் படிக்காதீங்கன்னு யாராவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக கேட்காதீங்க. ஏன்னா 1 mark தான் உங்களுடைய லைஃபே இருக்குது. அதனால் ஒவ்வொரு கேள்வியும் முக்கியம். லாஸ்ட் இயர் நடந்த போலீஸ் எக்ஸாமில் ஆப்பிரிக்கா நதிகளை பற்றி கேட்டாங்க. அது வேர்ல்டு ஜாக்ரஃபி தான். அதை படிக்காமல் யாராவது விட்டுருந்தீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து கூற்று காரணம் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதனால் தெளிவாக படிச்சுக்கோங்க. எஸ்ஐ எக்ஸாமுக்கும் சரி, போலீஸ் எக்ஸாமுக்கும் சரி, 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடியது போலீஸ் எக்ஸாமுக்கு நல்லா தரவாக படிச்சுருங்க. எஸ்ஐ எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களும் 6th to 10th நல்லா தரவாக படிச்சுருங்க. ஏன்னா லாஸ்ட் இயர்லாம் லாஸ்ட் 2 வருஷமே 2 exams வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐயில் இங்கே 6th to 10th தான் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. அதனால 6th to 10th நல்லா படிச்சுருங்க. +1, +2 எல்லா படமே ஓவரலாக பாக்ஸ், புக் பேக் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு ரீடு விட்டுருங்க. ஆனால் கண்டிப்பாக 11th to 12th படிக்கணும். அதுலேருந்து தான் கேள்விகள் கேட்குறாங்க. அந்த கேள்விகள் தான் நம்மளுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்கும். ஸ்கூல் புக்கை நல்லா தரவாக படிங்க. குறிப்பாக நம்மளுடைய சிவதன்யாவின் வெற்றி நமதை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொது அறிவு புத்தகம் நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். ஸ்கூல் புக்கை நல்லா படித்தவங்க வரி வரியாக ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பார்க்கணும், ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸுடைய தரத்தை பாருங்கள். சரிங்களா, 6th to 12th வரைக்குமே நான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா, வரி வரியாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு டிஸ்கிரிப்ஷனில் 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய குடிமையல் பாலிட்டி மட்டுமே 1000 questions நான் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி 10th standard ஹிஸ்ட்ரியிலிருந்து மட்டுமே 590 questions இருக்கு. அதே மாதிரி 7th history இது எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் சாம்பிள் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் மட்டுமே 2000 questions சாம்பிள் மட்டுமே நான் கொடுக்குறேன். நான் கொடுத்துருக்கிற தலைப்புகளில் புத்தகத்திலிருந்து அதை தாண்டி கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னு நீங்களே அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த பயிற்சி புத்தகம் தேவைப்படக்கூடியவங்க தொடர்பு கொள்ளுங்க. அடுத்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு தேடிட்டு இருக்காதீங்க, கண்டிப்பாக வெளியிடுவாங்க. இந்த போலீஸ் எக்ஸ்க்கு வந்து இப்போ நடந்த இந்த கான்ஸ்டபுளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ட்ரைனிங் போனதுக்கு அப்புறமா தான் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். December end இல்லைன்னா January போலீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வரும். எஸ்ஐ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஓவரால் ரிசல்ட் வெளியிட்டுட்டு அவங்க ட்ரைனிங் போன உடனே இந்த வருஷம் இறுதிக்குள்ளே கண்டிப்பாக எஸ்ஐ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா, அதனால் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு நீங்கள் தேடிக்கிட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு உட்காந்து 6th to 10th ஸ்கூல் புக்ஸை வாங்கி
வரி வரியா படிங்க. லாஸ்ட் இயர் எஸ்ஐ எக்ஸாம்ல எல்லாம் ஒரு பாடத்துல இருந்து மூணு கேள்வி கேட்டிருந்தாங்க, நைன்த் பயாலஜில இருந்து. அதே மாதிரி செவன்த் ஸ்டாண்டர்ட்ல ஜியாகிரபில இருந்து ஒரே பாடத்துல இருந்து, இந்த சுற்றுலாண்டல பாடத்துல இருந்து மூணு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுல எதை வேணும்னாலும் கேள்வி கேட்பாங்க. சொல்றேன், டென்த் ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல இருந்து ஒரு தொலைநோக்கி கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாருமே பார்த்துக்க மாட்டேன். எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம், யார் கண்டுபிடித்தவர், அதனுடைய விதிகள், அதை வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐ அழகு, அதாவது இதுதான் வரும். அதாவது போலீஸ் எக்ஸாமுக்கு முன்னாடிலாம் எப்படி படிப்பாங்கன்னா, புக் பேப்பு பாக்ஸ் கொஸ்டின் இதை மட்டும் படிச்சுட்டு போனா போதும், பாஸ் பண்ணிடலாம்னு சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற சூழல்ல கண்டிப்பா அது முடியாது. தயவு செஞ்சு நான் இன்னொன்னு சொல்றேன், இது வந்து போலீஸ் எக்ஸாமுக்கான பிக்ஸ்டு கட் ஆஃப் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ஏன்னா மாற வாய்ப்பே இல்லை. தயவு செஞ்சு 62 கேள்வி எடுக்கிறவங்க தான், எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் பிசி எஸ்சி எஸ்டி எம்பிசி எல்லாருக்குமே கட் ஆஃப் வரும், சரிங்களா? அந்த ஸ்பெஷல் கேட்டகரிஸ் இருக்காங்க இல்லையா, டெஸ்டிடியூட் விடோ, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா, வார்டு கோட்டா, இவங்க எல்லாத்துக்குமே மாறுபாடு இருக்கும். அவங்களுக்கு 50 கொஸ்டின், அந்த 40-45 கொஸ்டின் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் மெரிட்ல, சரிங்களா, ஜென்ரல் தவிர்த்து கம்யூனல் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே ஜென்ரல் கம்யூனல் எல்லாத்துக்குமே 62 யார் மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்களோ, அது எஸ்ஐக்கும் சரி போலீஸ்க்கும் சரி, 62 மார்க் எடுத்துட்டு இது கண்டிப்பாக இதான் நடக்கும். என்கிட்ட நிறைய பேர் ஆர்கியூமெண்ட் பண்ணாங்க, அவங்களுக்குலாம் எதாவது சொல்லியிருந்தேன் என்னால். இப்போ முந்தா நாள் வந்து அந்த எஸ்ஐ எக்ஸாமில் போலீஸ் எக்ஸாம் ரிசல்ட்டில் அது பிரதிபலிச்சிச்சு. 62 கேள்வி ஃபுல் எல்லாமே எடுத்துட்டு ஃபுல் ஸ்டார் போடுறவங்களுக்கு தான் வேலை. இது வந்து எழுதப்படாது, இதுதான் உண்மை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே நான் பயமுறுத்துற மாதிரி சொல்ல நினைக்காதீங்க. 62 கொஸ்டின் பிளஸ் ஃபுல் ஸ்டார் யார் எடுக்கிறாங்களோ, பாய்ஸ்க்கு நான் சொல்கிறேன், கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும், உமன்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் 56 ஒரு 4 ஸ்டார் 5 ஸ்டார் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. தயவு செஞ்சு புக்கை வந்து படிக்க ஆரம்பிங்க. எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும்னு தேடிக்கிட்டு இருக்கவேனா, நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்தாலும் அதுக்கு கொஞ்சம் லேட் ஆனால் கூட உங்களுக்கு நல்லது நினச்சிக்கோங்க. இப்போருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நீங்கள் ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கனாலே கண்டிப்பாக உங்களுடைய வெற்றி உறுதியாகும். நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே மெட்டீரியல் வேணும், மெட்டீரியல் வேணும், எதை படிக்கணும்னு தெரியாமல் ஓட வேணாம். இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய கனவு காக்கி வேலையை இந்த எக்ஸாமில், இப்போ நடந்த எக்ஸாம் ரிசல்ட்டில் 1 மார்க்கில் 0.5 தங்களுடைய வாய்ப்பை இழந்தவங்க அடுத்த முறை கண்டிப்பாக ஜெயிப்பீங்க.